வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய வித்தியாசமான முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றேன் வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிட்டு வர்றேன் இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு எது சாதகமான நட்சத்திரம் பொதுவாக ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருந்தால் அதுக்கு ஆறாவது நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எது சாதகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் இந்த பூர அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூர நட்சத்திரம் அன்று ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் பலாப்பழம் தானம் படைத்து பிரார்த்தனை செஞ்சு அம்பாளுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சு ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் அந்த பலாப்பழத்தை தானம் கொடுக்கணும் நீங்களும் சாப்பிடலாம் அதே மாதிரி எலுமிச்சை மலமும் தானம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பலாமர கன்றும் எலுமிச்சை மல எலுமிச்சை மர கன்றும் தானம் கொடுக்கலாம் எலுமிச்சை செடியும் தானம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா வாசவி அப்படின்னு ஒரு அம்பாளுடைய படம் இருக்குது நீங்கள் நெட்டில் அடித்தீங்கன்னா வரும் வாசவி இந்த அம்பாளுடைய படத்தை இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரம் ரெண்டு இந்த அம்பாளுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும் இதை ஒரு முறை திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் செய்து பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வரும் எந்த ஒரு காரியமும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூர நட்சத்திரம் அன்று இந்த காரியத்தை செய்து உங்கள் பணியை துவங்கி பாருங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்